ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி செய்யலாம். கோயம்புத்தூர் ஸ்டைலில் நம்ம இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கோயம்புத்தூரில் சீரக சம்பாரிசியில் தான் நாங்கள் பிரியாணி பண்ணுவோம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு 20 கிராம் மல்லி, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஒரே ஒரு ஏலக்காய் போதும். பிரியாணி இலை, இது வந்து ஒரு எப்படி ஒரு குறணையாட்டை அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது சின்ன சின்ன தக்காளி ஒரு 3, புதினா, பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய், மல்லித்தலை இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு இது 3 போட்டு நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கணும். இது 1/2 கிலோ சிக்கன் வந்து பிரியாணிக்கு, 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு, இது வந்து 1/2 கிலோ சில்லிக்கு சில்லி சிக்கன் போடுறதுக்கு, 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வந்து சீரக சம்பா போடுங்க, பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்ருக்கேன், அந்த தூளாக போகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தூளாக இருந்தால் போதும். நம்ம இந்த மசாலாவை தான் நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அது ஊறணும். அது ஊறு வரைக்கும் நம்ம வந்து அது ஸ்டவ் ஏற்கனவே பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கரில் வந்து அது குக்கர் ஜூடாகிட்டு இருக்குதுங்க. இந்த போட்டு பரட்டி இந்த மாதிரி பரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊறுட்டுங்க. எனக்கு பேசி பழக்கம் இல்லை, யூடியூப்பில் பேசியிருக்கு எனக்கு. இப்போ தான் நான் மொதல் ஒரு 2-3 வீடியோ தான் பேசி போடுறேன். உங்களுக்கு வாய்ஸில் பிடிச்சிருக்கா தெரியல, எனக்கு வாய்ஸெல்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், என்னால் அவ்வளோவா பேச முடியாது, ஏன்னா பேசி அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம மாவை அரைச்சிடலாம், அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து என் சமையல் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லாஃபெல்லாம் சின்னது தான், எல்லாம் கசகசந்தான் இருக்கும். பாத்திரங்கள் இருக்குது, அது அப்படியே இருக்குது, எல்லாம் ஒரே சின்னதாக தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ பெருசில் இது இல்லை, ஸ்லாஃப் இல்லை, இடைஞ்சில தான் இருக்குது. நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, என்னோடய வீடியோ பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். என் குரல் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து கமெண்டில் போடுங்க, ஏன்னா எனக்கு தெரியல, நான் உங்களை தான் கேட்கணும். எனக்கு நீங்கள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை பார்க்குறவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் நம்ம கோல்டு வின்னை தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் கொஞ்சம் வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், எப்படியும் ஒரு கால் டம்ளருக்கு மேலே தான் நான் ஊற்றுவேன். அது எனக்கு கணக்கு வேண்டாம், நான் இப்படியே ஊற்றி எனக்கு பழகிட்டேன். அப்புறம் நம்ம எந்த ஒரு இது செஞ்சாலும், சாப்பாடு வகைகள், குழம்பு ஏதோ ஒன்று செஞ்சாலும் நம்ம கொஞ்சோண்டுக்கு அடுவு போடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரெண்டாவது அது போடாமல் நம்ம எதுவுமே தாளிக்க முடியாது. பிரியாணின்னா கொஞ்சமாக போடுங்க, மற்றதெல்லாம் நம்ம இஷ்டம். ஆனால் பலகாரத்துக்கெலாம் போட்டுறாதீங்க. அடுத்தது இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் இலை, அப்புறம் கொஞ்சம் சும்மா 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கி ஊற்றுனா போதும், ஆச்சு. இது அதுக்காண்டி நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். நான் இப்போ அதை ஒன்று தான் ஊற்றியிருக்கேன். அது நெய்யன்னா சும்மா மணக்கு இருக்குது, வாசம் கம கமன்றிருக்கு இருக்குது, அது ஊற்றுனா ஒன்றும் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம செய்கிற விதம் தான் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாங்க, ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, ஒரு கிராம்பு ஒன்று போடுங்க, அப்புறம் ஒரு ஏலக்காய். என் பையன் வந்து ரொம்ப நேரம் இது ஒரு பட்டைங்க போட்டு இப்போ நான் வணக்கிறேன். அது வணக்கி நல்லா அது ஓரளவு பச்சை வாசம் ஓரளவு போயிடுச்சு. போன பின்னாடி நான் வெங்காயம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க எண்ணெயில், அது வணங்கும். வெங்காயத்தை போட்டுருங்க, அப்போ மல்லித்தலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டுருங்க. அது எண்ணெயில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வணக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து ஸ்டவ் பெருசு அதை வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டேன், தக்காளி ஒரு 2 இருக்குது, அதையும் போட்டேன். 2-3 அரிஞ்சு வச்சுருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இப்போ அது நாட்டு தக்காளிங்க, அப்புறம் மல்லித்தலையும் புதினாவும் கலக்கி மல்லித்தலையும் புதினாவும் போட்டுருங்க. ஆமாம், 2 கலந்தே போட்டுருங்க, நான் கலந்து தான் எடுத்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டு அது வணக்குங்க, அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும், வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வணங்கும். இப்போ அது கூட கொஞ்சம் நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். வணங்கிட்டுருக்கு அப்படியே நான் கொஞ்சம் உப்பையும் போட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் நான் இப்போது இந்த சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துச்சோம், அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் குழம்பு பொடி கலந்துக்கோங்க அந்த பிரியாணி அந்த சிக்கனில், சூப்பராக இருக்கும். நீங்கள் கலத்து பாருங்கள், ஒரு நாள் கலத்து. இப்போ நம்ம இந்த அந்த எண்ணெய் குக்கரில் போட்டு பரட்டிடுங்க.
குக்கரில் போட்டு பரட்டி எடுத்துருங்க. கூடவே கொஞ்சம் தயிர் ஊற்றணும். நான் இப்போ அந்த இப்போ ஊற்றுறேன். இது கொஞ்சம் ஜூடாக இருக்குதுனால இப்போ நான் அந்த வணங்கிட்டுருக்கேன். இப்போ தான் புதினா தலை போடுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் புதினாவில் இந்த தலையை போடுறேன் சிக்கனுக்கு கூட. அப்புறம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டும். எப்பயுமே நம்ம வந்துட்டு இப்போ எங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் கோயம்புத்தூர் நான் என்னோடய சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். அதனால் நான் அங்கே வந்து ஒரு சும்மா சாதாரண நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் பிரியாணி அரிசியில் தான் பண்ணுவோம். தயிர் ஊற்றிட்டோம் பார்த்திங்களா, தயிர் ஊற்றி செய்கிறோம். தயிர் ஊற்றுனேன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை, நம்ம தக்காளி கம்மியாக போட்டாலே அதுக்காக புளிப்புத்தன்மை. இப்போ வந்து சில்லி சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அது அந்த குக்கரில் அது ஜூடாக கொதிக்கிட்டும். சில்லி சிக்கனு அரை கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டேன். சின்ன 10 ரூபா பேக்கெட்டு தான் போட்டு, உப்பு போட்டு ஒரு முட்டை அது உடச்சி ஊற்றிடணும். பாருங்கள் இப்போ நான் முட்டை உடச்சி தான் இருக்கேன். அது ஒன்றும் வீடியோ நானே தான், இப்போ இது மட்டும் தான் நான் எடுக்கிறேன் பார்த்திங்களா. அந்த முட்டை உடச்சி இப்போ நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை போடுங்க. அது போட்டிங்கன்னா நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே அப்படியே மொறு மொறும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நல்லா கையில் தாங்க பரட்டும். ஸ்பூனில் இல்லை, நம்ம கரண்டியில் பரட்டக்கூடாது. எதுவே இருந்தாலும் நம்ம கை தான் அது அது வந்து அது ஒரு தனி சுவையாக கிடைக்கும். எனக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்ல போனீங்கன்னா எனக்கு வந்து மீன் குழம்பு, ஐயோ நான் கார்ன் பவுடர் போடல. இது பாருங்கள் பிரியாணி அரிசி, சீரக சம்பா, அரை கிலோ அரிசி நான் வந்து அது ஊற போட்டு இப்போ கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ அது போட்டு பரட்டிகிட்ருக்கேன். பெரட்டில் சாரி, அது குக்கரில் சிக்கன் கூட அந்த குக்கரில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நான் அப்பப்போ வளருவேன். அதையெல்லாம் நினைக்காதீங்க, கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல் மட்டும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். எனக்கு பேசுறது காமெடியாக தான் வரும். காமெடி ஏன்னா நான் அதிகமாக எனக்கு சீரியஸ்னஸ்ல எனக்கு தெரியாது. கஷ்டமெல்லாம் பட்டிருக்கோம், ஆனால் சீரியஸ்னஸ்ல நான் எடுத்துக்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் எடுத்துக்க மாட்டேன். அதனால் நம்ம காமெடியாகவே இது பண்ணிக்குவோம். நான் இந்த பாருங்க பரட்டி எல்லாமே இந்த அரிசியில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் எதுக்கு இப்போ தொட்டு பார்த்தேன்னா, அரிசி எந்த அளவு தண்ணி எந்த அளவுக்கு நான் கை வச்சு தான் பார்ப்பேன். இப்போ நம்ம தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னு நினைக்கிறேன். உப்பு பத்தலை இப்போ நான் போடுறேன். உப்பு போட்டு பரட்டிட்டு கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு எனக்கு குக்கருக்கு அந்த அரை கிலோ பிரியாணி அரிசியும் அரை கிலோ சிக்கனும் சேர்ந்தால் 1 கிலோ. அப்போ அந்த 1 கிலோ வேகிற அளவுக்கு நம்ம குக்கர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி நான் கை வச்சு அளந்து தண்ணி எடுத்துக்குவேன். நான் அந்த அளவில் சொல்லலை, எனக்கு அப்படியே பழக்கமாக போச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. இப்போ அடுத்தது சில்லி சிக்கனுக்கு வருவோம். ஒரு இதில் பிரியாணி வேது, ஒரு இதில் சிக்கன் வேது, ஒரு இதில் பால் காய்ச்சி அப்படி இருக்குது. இந்த பாருங்கள் சில்லி சிக்கன் நம்ம போட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நான் அது வீடியோவில் காமிக்கல. இந்த எடுத்து போட்டாச்சு. பிரியாணி ரெடி. பாய்.